Hi, welcome back. நாங்கள் create பண்ணுற tutorial videos உடைய link அதே மாதிரி notes உடைய content எல்லாமே Android appல release பண்ணிருக்கேன். Appோட link descriptionல இருக்கு. Download பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. அதுல வந்து subject wise chapter wise content இருக்கும். அந்த contentலயே வீடியோவோட லிங்க் இருக்கும். நீங்க click பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். Integration testing. So integration testing is the first we unit testing exact opposite nu vekkalam ipo unit testing la enna panna modules functions components alla individually adu thaniya thanipatta murayila correct ah work agudha independent aangiradha check panna ipo integration testing na idu ellathiyum integrate panni coordinate panni idella correct ah work agudha for example vandu module 1 vandu or output vandu kudukanum and output vandu module 2 ku input ah poganum adula irundhu module 3 ku input ah poganum so idu or flow irukna idu moonu sendabadi onna vela seidha correct ah vela seidha nu kandupidikiradha integration testing So, the purpose is to interface. The moon coordinate the problem plus data flow correct check unexpected behavior while modules interact pannum. So adhula the integration le rendu type top down testing and bottom up testing. So top down top level module start panni sub modules varaikum pogum. Higher level modules, for example, login module nu oru module eduthukuvom. Appo andha login module la ullukku enna chinna chinna feature irukku, andha feature ku enna chinna chinna options irukku nu andha drill down panni chinna chinna option varaiku ellathayum test pannuvom. Adu top down approach. Aduthathu bottom up approach abingiradhu onnu illa, nama lowest la irundhu mela highest ku varum. சின்ன ஃபீச்சர்ல இருந்து அதுக்கு அப்புறம் மெனுல இருந்து அதுக்கு மேல ஹையர் லெவல் மாடியூல்ஸ் வரைக்கும் வருவோம். இது பாட்டம் அப் அப்ரோச். அடுத்து பிக் பேங் டெஸ்டிங். ஆல் மாடியூல்ஸ் ஆர் இன்டெகிரேட்டட் அட் ஒன்ஸ். ஒரே நேரத்துல அது எல்லாமே மொத்தமா கரெக்ட்டா வர்க் ஆகுதான்னு செக் பண்றது. பட் அதே மாதிரி சாண்ட்விச் பார் ஹைபிரிட் டெஸ்டிங். கம்பைன்ஸ் both top down and bottom up. ஒரு ஹைபிரிட் அப்ரோச். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் மாடியூல் ஒன்னு எடுப்பாங்க, அப்புறம் லோயர் மாடியூல் ஒன்னு எடுக்கலாம். அந்த மாதிரி வந்து காம்பினேஷன் ஆஃப் டெஸ்டிங் பண்றது. எக்ஸாம்பிள் இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும்ங்கறதுக்காக போட்டதா. லாகின் மாடியூல், டேஷ்போர்ட் மாடியூல் எதுவானா இருக்கலாம். யூனிட் டெஸ்டா வர்க் பண்ணும்போது login தனியா கரெக்ட்டா வர்க் ஆயிரும், dashboard கரெக்ட்டா வர்க் ஆயிரும். பட் இது இந்த சாஃப்ட்வேர் கரெக்ட்டா செஞ்சிருக்காங்களாங்கிறது எப்ப தெரியும்னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி யூசர் வந்து login பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா dashboard வருதா, யூசர் login பண்ணதுக்கு அப்புறம் அந்த user id dashboardக்கு பாஸ் ஆகும், அந்த dashboard அந்த user id வச்சிட்டு அந்த userக்கு தேவையான dashboard content கரெக்ட்டா காட்டுதா அப்படிங்கறதை integrated mannerல கரெக்ட்டா வர்க் ஆகுதாங்கறதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த integration testing. அட்வான்டேजेस என்னன்னு பாத்தீங்கன்னா மாடியூலோட இன்டராக்ஷனை கரெக்ட்டா கண்டுபிடிச்சிரும், கரெக்ட்டா வர்க் ஆகுதா இல்லையான்னு. Interface mismatches இருந்தாலும் கண்டுபிடிச்சிரும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட் டிரைவர்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ் தேவை. ஏன்னா நம்ம இன்னும் மாடியூல் லெவல்ல இருந்து கீழ லோ லெவல் ஸ்டெப்ஸ் வரைக்கும் கோட் ஸ்னிப்பெட்ஸ் வரைக்கும் போறோம். சோ அந்த இடத்துல வந்து நமக்கு டிரைவர் கோட் எழுதணும், எழுத தெரியறவங்க வேணும். அடுத்து சிஸ்டம் டெஸ்டிங். சோ சிஸ்டம் டெஸ்டிங்ங்கிறது வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து பீஸ் பை பீஸா பார்ட் பை பார்ட்டா எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இன்டகிரேட் பண்ணியாச்சு, black box testing, white box testing எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ரெடியா இருக்கு. மொத்த சாஃப்ட்வேரையும் டாப் டு பாட்டம், அதாவது ஸ்டார்டிங் டு எண்டிங் as a whole ஒரு என்டையர் சிஸ்டமா யூசர் ஆங்கிள்ல இருந்து எல்லா யூசர் ரோலையும் செக் பண்ணுவோம். அட்மின் யூசர் கரெக்ட்டா வர்க் ஆகுதா, நார்மல் யூசர் கரெக்ட்டா வர்க் ஆகுதா, ஒவ்வொரு யூசர் ரோல் இருக்கும் அந்த அந்த ரெக்குயர்மென்ட்க்கு, அது எல்லா வகையிலயும் இந்த சிஸ்டமை மொத்தமா டெஸ்ட் பண்றது சிஸ்டம் டெஸ்டிங். சோ இதுல வந்து என்ன செக் பண்றாங்கன்னா மெயினா அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃபங்க்ஷனல் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மென்ட் கரெக்ட்டா மீட் ஆகுதா, சோ இந்த இந்த சாஃப்ட்வேர் கிளையன்ட் கொடுத்தா அவங்களுக்கு கரெக்ட்டா வர்க் ஆகுமான்னு ஃபைனலா செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் சிஸ்டம் டெஸ்டிங். சோ அந்த சிஸ்டம் டெஸ்டிங்ல நிறைய இருக்கு. ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கிறது, பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் லோட் எவ்வளவு தாங்குது, செக்யூரிட்டி டெஸ்டிங் வந்து யாராவது வந்து வல்னரபிள் டேட்டா போட்டா உள்ள பெனிட்ரேட் ஆகி உள்ள வர முடியுமா, வந்து டேட்டா எடுக்க முடியுமா அப்படிங்கறதை செக் பண்றது. யூசபிலிட்டி டெஸ்டிங் அண்ட் கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங். கம்பேட்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளையன்ட் வந்து இந்த சாஃப்ட்வேர் தான் இல்லை இந்த பிளாட்ஃபார்ம் வச்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அது ரெக்கார்டிங் ஃபேஸ்லேயே நீங்கள் என்னென்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கீங்க, எது இதுலாம் உங்கள் யூசர் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும். இது கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங். இது வந்து அனதர் எக்ஸாம்பிள். ஆன்லைன் எக்ஸாம் பிளாட்ஃபார்ம் டெஸ்டிங் சிஸ்டம் டெஸ்டிங் எதை பண்ணுவாங்கன்னா லாகின் பண்ணி பார்ப்பாங்க, எக்ஸாம் ஆக்சஸ் பார்ப்பாங்க, டைமர் ஓட தான் பார்ப்பாங்க, ஆட்டோ சப்மிட் பார்ப்பாங்க, ப்ளஸ் நம்பர் ஆஃப் யூசரு, ஸ்பீடு எப்படி, யாராவது டேட்டா உள்ளே புந்து வல்னரபிலிட்டி வச்சு உள்ளே போய் எஸ்க்யூஎல் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு டேட்டா எடுக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து சிஸ்டம் டெஸ்டிங். இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்டையர் சிஸ்டத்தையும் நம்ம செக் பண்ணுறோம், அதே மாதிரி இதை செக் பண்ணி முடிச்சுட்டா ஓகே இது ரிலீஸ்க்கு ரெடி அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துடும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஃபர்ஸ்ட். ஏன்னா என்டையர் சாஃப்ட்வேரையும் இது என்டையர் என்டர்பிரைஸ் ப்ராஜெக்டையும் நம்ம டெஸ்ட் பண்ணி முடிக்கணும்னா அது உடனே முடியாது, ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். Requires complex system integration.